எக்ஸாம் சமயத்தில் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ. டெண்டர் கோக்னட் ரொம்ப குழுமையானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர் மில்க், ஆரஞ்ச் ஜூஸ், அப்புறம் வாட்டர் மெலன், இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். பட் மோர் ஆரஞ்ச் ஜூஸ்லாம் கொடுக்கும்போது சில பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும். அந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. வடை முறுக்கு அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கம்பியை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த ஃப்ளேமில் காட்டினீங்கன்னா நல்லா சூடாயிரும். இந்த வருஷம் மே மாதத்தில் எல்லா பிள்ளைங்களுமே எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, அதனால் அவங்க ரொம்ப ஹீட் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குளுமையாக சாப்பிடணும். நல்லா சூடான பிறகு அந்த மோர் இருக்கிற டம்ளரில் அதை இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள் நல்ல புகை வருது. இந்த மாதிரி நாம் அந்த மோருக்குள்ளே ஹாட் ராடை இன்சர்ட் பண்ணும்போது அந்த குளுமத்தன்மை இருக்கும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஆனால் அதே சமயத்தில் அது சளி பிடிக்காது. அதே மாதிரி ஆரஞ்ச் ஜூஸும் நம்ம வந்து சளி பிடிக்காமல் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சாஸ்பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த ஆரஞ்ச் ஜூஸை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது. கிரேப் ஜூஸ் கூட இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்கலாம், அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்ச் ஜூஸை இந்த சாஸ்பேனில் ஊற்றிடுங்க, அது ஒரு மாதிரி ஹீட் ஆகி வரும். இந்த மாதிரி நம்ம ஆரஞ்ச் ஜூஸை லேசாக சூடு பண்ண பிறகு அதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை தண்ணி எல்லாம் சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்போது சளி பிடிக்காது, அந்த ஆரஞ்ச் ஜூஸோட குட்னஸ் எல்லாமே அந்த பிள்ளைங்களுக்கு சேரும். ஆரஞ்ச் ஜூஸில் விட்டமின் சி நிறையா இருக்குது, அதனால் இம்யூனிட்டி கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த கோடை காலத்தில் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது அந்த உஷ்ணத்தையும் அது தணிக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ரிங்க் இது. மோர் கொடுக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை எல்லாம் கூட சேர்த்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கலந்து கொடுக்கலாம். இளநீர் கொடுக்கும்போது தண்ணி காயாக பார்த்து கொடுங்க, அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க. வாட்டர்மெலன் ரொம்ப சுவையான ஒரு ஃப்ரூட்டு, அது இப்படியே கூட பீசஸாக நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மிக்சியில் அடித்து ஜூஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் சர்க்கரையே சேர்க்க தேவையில்லை, அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கும் பிள்ளைங்களுக்கு குளிர்ச்சி தரும். நீங்கள் வார்ம் வாட்டரில் கலந்து கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது. இப்போ பிள்ளைங்க வந்து டெய்லி ரொம்ப நேரம் படிக்குங்க, அதுக்கப்புறம் தே ஆர் வெரி டயர்ட், நைட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேறு, பயந்துட்டு வேறு தூங்குவாங்க அடுத்த நாள் எக்ஸாமுக்கு. அதுக்கு நல்ல தூக்கம் வரதுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன், கசகசா 10 கிராம் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தயவுசெய்து பிள்ளைங்கள நைட்டில் படிக்க விடாதீங்க, நைட்டில் தூங்கணுங்க, டே டைமில் நல்லா படிக்க சொல்லுங்கள். நைட்டில் 7 ஹவர்ஸ் அவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா அவங்க படித்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு நல்லா வரும், ஸோ எக்ஸாமையும் நல்லா எழுதுவாங்க. இப்போ இந்த மிக்ஸை நாம் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃபைன் பவுடராக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் 1 டம்ளர் பாலில் நம்ம கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அதுங்க நல்ல நிம்மதியாக தூங்கி காலையில் ரிஃப்ரெஷிங்காக எழுந்திரிச்சு எக்ஸாமுக்கு ரெடி ஆவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7 ஹவர்ஸ் ஸ்லீப் கட்டாயம் தேவை. அந்த 7 மணி நேரம் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கவலை இல்லாமல் அவங்க தூங்கி எழுந்திரிக்கிறதுக்காக தான் இந்த பாலில் கசகசா சேர்த்து கொடுக்க சொல்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு ட்ரிங்க் இது. நல்லா ஹாட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை வார்மாகவும் நீங்கள் இதை கலந்து கொடுக்கலாம். சர்க்கரை இதுக்கு மேலே தேவையில்லை, நல்ல மைல்டாக நல்லாயிருக்கும்.
இதை கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் ரிஃப்ரெஷிங்காக எக்ஸாமுக்கு ரெடி ஆகி போவாங்க. எக்ஸாமுக்கு காலையில் போகும்போது ஒரு சாக்லேட்டை அவங்களுக்கு கட்டாயம் கொடுங்க. இது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும், அப்புறம் பிரெயின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும், அதனால் எக்ஸாமை நல்லா எழுதுவாங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் தேர் எக்ஸாம்ஸ்.